வணக்கம் டு ஸ்டார் ஃபோட்டோ லேப். இப்போ அந்த சாஃப்ட்வேர் நீங்கள் டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபைல் காட்டும். அதை ரைட் கிளிக் பண்ணி ஃபைலை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ராக்டுக்கு விஏபி ஆல் ஃபைல்ஸ் இருக்கும். அதை கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃபைல் ஓப்பன் ஆகும். அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா பாஸ்வேர்டுன்னு இருக்கும். அந்த பாஸ்வேர்டையும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிங்க. ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட் டு பாஸ்வேர்டுன்னு இருக்கும். அது ஓப்பன் பண்ணிங்கன்னா மேலே ஒரு ஃபைல் ஓப்பன் ஆகும். அதுக்கப்புறம் ஆல்பம் பட்டர்ஃப்ளையை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. ஃபைலை செலக்ட் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா பாஸ்வேர்ட் கேட்கும். நீங்கள் முன்னாடி ஓப்பன் பண்ண அந்த பாஸ்வேர்டு ஃபைலை ஓப்பன் பண்ணிங்கன்னா அதுக்கான பாஸ்வேர்டு இருக்கும். அதில் மாஸ்டர் கீன்னு இருக்கும். அதை கொடுத்தீங்கன்னா அதில் மேலே www.starphotolab.in இருக்கும். அதை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு முன்னாடி அந்த என்டர் பாஸ்வேர்ட் கேட்டதில் அதில் அதை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிங்கன்னா மேலே ஆல்பம் பட்டர்ஃப்ளை எக்ஸ்ட்ராக்ட் ஆகிட்ருக்கோம் அந்த ஃபைல். அதுக்கப்புறம் ஸ்கின் ஃபினரை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. ரைட் கிளிக் கொடுத்து அதே மாதிரி கீழே இருக்கிறதையும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இருக்கிற எல்லா ஃபைல்ஸையும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. ரைட் கிளிக் கொடுத்து பண்ணியாச்சு. அடுத்து ஹெல்ப் ஃபைல், அதையும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒன்று ஒன்றுத்தையும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் இப்போது எக்ஸ்ட்ராக்ட் பண்ணதுக்கப்புறம் ஃபைல்ஸ்லாம் இந்த மாதிரி காட்டும். அதில் நீங்கள் ஆல்பம் பட்டர்ஃப்ளைக்குள்ளே போங்க. போனீங்கன்னா ஆல்பம் பட்டர்ஃப்ளைன்னு இருக்கும். அதை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிங்கன்னா எஸ் கொடுத்துட்டு ஃபைல் ரன் பண்ணிங்கன்னா ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்து நெக்ஸ்ட் கொடுத்துங்க. இது வந்ததுன்னா அப்புறம் ஐ அக்செப்ட் த அக்ரிமெண்ட் அதை கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துங்க. அப்புறம் இன்னும் நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா ஆல்பம் பட்டர்ஃப்ளை இன்ஸ்டால் ஆகும். இப்படி இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் ஃபினிஷ் கொடுத்துருங்க. ஃபினிஷ் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு டெஸ்க்டாப்பில் ஆல்பம் பட்டர்ஃப்ளை காட்டும். அது ஓப்பன் பண்ணிக்கோங்க. டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி உங்களுக்கான அந்த டாக்குமெண்ட் காட்டும். அது ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டு ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒரு டைம் ரிஜிஸ்டர் பண்ணாலே போதும். அடுத்த டைம்லேருந்து லாகின் பண்ண மட்டும்தான் கேட்கும். அதில் உங்களை என்ட்ரு இமெயில் கேட்கும். கரெக்டான இமெயில் அட்ரெஸை போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டு உங்களுக்கு அடுத்து ஓடிபி வரும் உங்கள் நம்பருக்கு. அந்த ஓடிபி ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி உங்களுக்கு ஓடிபி வரலைன்னா உங்களுக்கான டேட்டா நீங்கள் மாற்றிட்டு அப்புறம் டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது வரும். அதுக்கப்புறம் உங்களுக்கான பாஸ்வேர்ட் போட்டுக்கோங்க. 8லேருந்து 10 டிஜிட் உள்ள உங்களுக்கு பாஸ்வேர்டு இருக்கும். அந்த பாஸ்வேர்ட் போட்டுங்க. கீழே கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட் போட்டுங்க. உங்கள் நேம் என்னவோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்டுடியோ நேம் அப்புறம் மொபைல் நம்பர் அட்ரஸ் கொடுத்துட்டு சப்மிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு திரும்ப அந்த ஹோம் பேஜே வரும். ஹோம் பேஜ் வந்ததுக்கப்புறம் லாகின் கொடுங்க. லாகின் கொடுத்தீங்கன்னா திரும்ப அதே அங்கே என்ன இமெயில் போட்டிங்களோ அதே இமெயில் எங்கேயும் போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டு உங்களுக்கு ஓடிபி வந்தால் ஓடிபி போட்டுருங்க. போட்டு அந்த பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு லாகின் கொடுத்துருங்க. லாகின் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கான விஐபி கார்டு ஆக்டிவேஷன் கீ நம்பர் கேட்கும். அது உங்களுக்கு கொடுத்த அந்த உங்களுக்கு கொடுத்த விஐபி கார்டு நம்பரில் அந்த ஆக்டிவேஷன் கீ நம்பர் இருக்கும். 20 டிஜிட்ஸில் இருக்கும். அதை என்டர் பண்ணிவிட்டு அப்படியே போனீங்கன்னா உங்களுக்கான சாஃப்ட்வேர் ஓப்பன் ஆகிடும். தேங்க்யூ.